ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 11ல உள்ள எக்ஸசைஸ் சம் நம்பர் 1 பார்க்கலாம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் நேச்சரா, ரெவன்யூ நேச்சரா, இல்லை டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங் எக்ஸ்பென்சர், த பெனிஃபிட்ஸ் ஆஃப் விச் லாஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ். அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து கேபிட்டல் நேச்சர் கிடையாது, பட் அதோட பெனிஃபிட் வந்து மோர் தென் எ இயர், ஒரு 3 இயர்ஸ்க்கு அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறப்போ அது வந்து டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேய்ட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் பில்டிங். ஒரு பில்டிங் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ அதுக்காக பே பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கேபிட்டல் நேச்சர், அதனால இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கட் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஓல்டு பில்டிங் இன் ஆர்டர் டு மேக் இட் யூஸபிள். அதாவது ஒரு பழைய பில்டிங் வாங்குகிறோம், அதை யூஸபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறது எல்லாமே கேபிட்டல் நேச்சர், ஸோ இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.